அன்புமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நாம் 11ஆம் வகுப்பில் அடுத்ததாக 7வது இயலில் வரக்கூடிய புரட்சிக்கவி என்னும் பாவேந்தர் பாரதிதாசனுடைய அந்த கவியை, அந்த செய்யுளைத்தான் பார்க்க இருக்கிறோம். பாரதிதாசன் என்ற உடனே அவர் வந்து புதுச்சேரியில் பிறந்தவர், பிரெஞ்சு மொழியையும் கற்றவர், திருக்குறளுக்கு உரை எழுதியவர், பிரெஞ்சு மொழியிலிருந்த தொழிலாளர் நல சட்டத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர். அது மட்டும் இல்லாமல் அவர் பல இலக்கியங்களை எழுதியவர். அதாவது குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, தமிழச்சின் கத்தி, எதிர்பாராத முத்தம், தமிழ் இயக்கம், இப்படி பிசிராந்தையார், சேரத்தாண்டவம், இப்படி எண்ணற்ற நூல்களை எழுதியவர். தமிழ்மொழி, தமிழினம், தமிழ்நாடு இதற்காகவே உழைத்தவர். பகுத்தறிவு சிந்தனையாளர், பெரியாரினுடைய சீடராகவே இருந்தார். அவரை பற்றி ஒரு அருமையான ஒரு உருவக பாடல் ஒன்று எழுதியிருக்கிறார். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியாரை பற்றிய ஒரு உருவக பாடலை எழுதியவர். அது மட்டும் இல்லாமல் திரை இசை பாடல்கள் எழுதினவர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர் என்ற பாடல். அதே போல அமுதும் தேனும் எதற்கு, நீ அருகில் இருக்கையிலே எமக்கு, அமுதும் தேனும் எதற்கு இந்த பாடல். அதுக்கடுத்து துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, இப்படி பல பாடல்களை எழுதியவர். அதே போல பிராணநாதா, சுவாமி இப்படி வழங்கி அந்த வார்த்தைகளெல்லாம் விட்டு தலைவரே, அத்தான், இப்படி பல புதிய தமிழ் வார்த்தைகளை திரை இசையத்து திரைப்படங்களில் புகுத்தியவர். திரை இசை பாடல்களையும் எழுதியிருக்கிறார், திரைப்படத்திற்கு வசனமும் எழுதியிருக்கிறார். அதே போல எண்ணற்ற நூல்களையும் எழுதியவர் பாரதிதாசன். அவரை பற்றி அந்த குறிப்பு பார்க்கலாம். புரட்சி கவி எழுதியவர் பாரதிதாசன். 1937 பில்கணியம் என்னும் வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்டது தான் இந்த புரட்சி கவி. அதாவது பாரதியின் மீதுள்ள பற்றின் காரணமாக தன்னுடைய கனக சுப்புரத்தினம் என்னும் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர். மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பாடல்களில் உறக்க பாடியதால் இவரை வந்து புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். பாவேந்தர்னும் அழைக்கப்படுறார். பிரெஞ்சு மொழியில் இருந்த தொழிலாளர் நல சட்டத்தை தமிழில் தந்தவர். பிசிராந்தியார் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருதினை பெற்றார். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற இவருடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொண்டு விட்டது. அடுத்து பாருங்க, இவருடைய படைப்புகள். குடும்ப விளக்கு, ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா அந்த நூலை எழுதியிருக்கிறார். அதுக்கடுத்து இருண்ட வீடு, ஒரு குடும்பம் படிக்கலைன்னா அந்த குடும்பம் முன்னேறாமல் அழிந்துவிடும் என்பதற்கு எடுத்துக்காட்டு இருண்ட வீடு. அதே போல வரலாற்றுக்கு பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு இயற்கையை வர்ணித்து பாடியது. இப்படி தமிழச்சியின் கத்தி, மணிமேகலை வெண்பா, தமிழ் இயக்கம், சேரத்தாண்டவம், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், கண்ணகி புரட்சி காப்பியம், இப்படி எண்ணற்ற நூல்களை எழுதியவர் பாரதிதாசன். தமிழக அரசு இவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக திருச்சியில் வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என்று ஒன்றை நிறுவி அவரை பெருமைப்படுத்தியுள்ளது. மாணவர்களே, அவரை பற்றிய குறிப்புகள்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ புரட்சி கவி அப்படின்ற அந்த செய்யுளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றிய முன்கதை சுருக்கம் பார்த்துருவோம். ஒரு நாட்டை ஒரு மன்னன் ஆண்டு வருகிறான். அந்த மன்னனுடைய மகளுக்கு கவிதை எழுதும் கலையை கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறான். அப்பொழுது அமைச்சரை கூப்பிட்டு இந்த செய்தியை சொல்கிறான். அமைச்சரும் சரி என்று ஒப்புக்கொள்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார்,
உதாரன் என்ற ஒரு கவிஞன் இருக்கிறார். அவன் அழகும் இளமையும் திறமையும் வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லி அமைச்சர் அரசனிடம் கூறுகிறார். உடனே அரசர் என்ன சொல்றாரு, அந்த இளவரசி அந்த கவிஞன் மீது காதல் கொண்டு விடுவாளோ என்று எனக்கு ஐயம் எழுகிறது என்று கூறுகிறாள். அமைச்சர் அதற்கு ஒரு உத்தியை கூறுகிறார். என்ன உத்தி அப்படின்னா, இந்த உதாரன் பார்வையற்றவனாகவும் அதே போல அந்த அமுதவள்ளி தொழுநோயாளியாகவும், அதாவது உதாரணனிடம் அமுதவள்ளி தொழுநோயாளி என்று கூறிவிடுவது, அமுதவள்ளியிடம் உதாரன் வந்து கண்ணு தெரியாதவன் என்று கூறிவிடுவது, இரண்டு பேருக்கும் நடுவிலே ஒரு திரையை போட்டு விடுவது என்று முடிவு செய்து உதாரனை கவிதை எழுத அமுதவள்ளிக்கு கவிதை எழுத அனுப்புகிறார்கள். இப்படி கொஞ்ச நாள் அந்த கவிதை எழுதும் கலையை கற்றுக்கொண்டே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறான் உதாரன் அமுதவள்ளி கற்றுக்கொள்கிறான். ஒரு மாலை பொழுது அதாவது இரவு பொழுதிலே அழகிய நிலா அப்படியே வருகிறது. அதை பார்த்தவுடன் இவன் ஒரு கவிஞன் அல்லவா, அதுவும் தமிழ் கவிஞன், உடனே என்ன செய்கிறான், ஒரு அருமையான கவிதையை பாடுகிறான். இதை கேட்டவுடன் அமுதவள்ளிக்கு, கண்ணு தெரியாத ஒருத்தன் எப்படி நிலவை இப்படி வர்ணித்து பாட முடியும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஐயம் எழுகிறது, சந்தேகம் வந்துடுது. உடனே என்ன செய்கிறார், அந்த திரையை விளக்கி பார்க்கிறாள். அங்கே அறிவு இளமையும் ததும்ப ஒரு வாலிபன், அழகிய வாலிபன் நிற்கிறாள். இது போதாதா, கண்ணும் கண்ணும் பார்க்கிறது, மனசும் மனசும் கலக்கிறது, காதல் உருவாகிறது. இவர்களுடைய காதல் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே போகிறது. இந்த காதல் மன்னனுக்கு தெரிந்து விடுகிறது. ஒரு சாதாரண ஒரு எளிய கவிஞன் இளவரசியை காதலிப்பதா, ஒரு தன்னுடைய அரியணையில் தனக்கு அடுத்து ஒரு எளிய கவிஞன் அரசனாவதா என்ற அந்த தீய எண்ணத்தில் உதாரனை குற்றவாளியாக்குகிறார். குற்றவாளியாக்கி அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறார். இரண்டு பேருமே சேர்ந்துதானே செய்தோம், அவருக்கு மட்டும் என்ன மரண தண்டனை, அப்படி என்றால் அந்த தவறை நானும் தானே செய்தேன், எனக்கும் தண்டனை கொடுங்கள் என்று அந்த அமுதவள்ளி அரசனிடம் கேட்கிறாள். அரசன் கல் மனதோடு இரண்டு பேருக்குமே மரண தண்டனை என்று தீர்ப்பு எழுதி விடுகிறான். அவர்களை இரண்டு பேரையும் அந்த தூக்கு மேடைக்கு அழைத்து செல்கிறார்கள். அப்படி அழைத்து செல்லும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது, அதுதான் நமக்கு பாடமாக இருக்கு. இப்போ அதை பார்க்கலாம். உயிர் எமக்கு வெள்ளம் அல்ல, காதலனை கொலைக்களத்துக்கு அனுப்ப கண்டும் கண்ணி என்னை மன்னிக்க கேட்டுக்கொண்ட நீதி நன்று மந்திரியே, அவன் இறந்தால் நிலைத்திடும் என் உயிர் எனவும் நினைத்து விட்டாய். சாதலெனில் இருவருமே சாதல் வேண்டும், தவிர்வதெனில் இருவருமே தவிர்தல் வேண்டும். ஓதுக இவ்விரண்டில் ஒன்று மன்னவன் வாய், உயிர் எமக்கு வெள்ளமல்ல என்றால் மங்கை. அவன் என்ன சொல்றார், காதலனை கொலைக்களத்துக்கு அனுப்பி நான் மன்னிப்பு கேட்கணுமா, உங்க நீதி நல்லா இருக்கு மந்திரியாரே, அவன் இறந்த பிறகு என் உயிர் மட்டும் என்ன நிலைச்ச நிக்க போகுது, கிடையாது. ஒன்று செத்தா ரெண்டு பேரும் சாகணும், அப்படி இல்லையா இரண்டு பேருமே பிழைக்க வேண்டும், வாழ வேண்டும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றை நீ மன்னன் கிட்ட போய் சொல்லு, உயிர் ஒன்றும் எங்களுக்கு வெள்ளம் அல்ல, உயிர் போனால் போய்விடட்டும் என்று கூறுகிறாள் அமுதவள்ளி. இப்போ கொலைக்களத்துக்கு வந்தாச்சு, கடைசியாக உன்னுடைய ஆசை என்ன என்று அந்த கொலையாளிகள் அந்த அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய கொலையாளிகள் கூறுகிறார்கள். அப்பொழுது உதாரனுடைய பேச்சை பாருங்க, கொலைக்களத்தில் கொலைஞர்களும் அதிகாரங்கள் கொண்டவரும் காதலர் ஓர்வால் நின்றனர். கொலைக்களத்தில் இவர்களை கொல்வதற்காகவே வந்த அந்த கொலைஞர்கள், அப்புறம் அதிகாரத்தில் அந்த இதை நிறைவேற்ற அதிகாரிகளும் பக்கத்தில் இருக்காங்க, இந்த பக்கம் காதலர்கள் அந்த பக்கம் அந்த அதிகாரிகள் நிற்கிறாங்க. அலைகடல் போல் நாட்டார் வீடு பூட்டி அனைவருமே வந்திருந்தார். இதை கேள்விப்பட்டுட்டு அதாவது இளவரசிக்கும்
கவிஞர் உதாரணுக்கும் மரண தண்டனை விதிச்சிட்டாங்களோ மரண தண்டனை விதிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சென்று சேர்ந்து விடுகிறது இந்த செய்தி. இதை கேட்டவுடனே மக்கள்லாம் பதறி போய் அப்படியே அந்த கொலைக்களத்துக்கு வந்துடுறாங்க, அந்த மரண தண்டனை நிறைவேற்ற இடத்துக்கு. அப்படியே வந்து பார்த்தா அலைகடலை போல சாரசாரையாக இரண்டு கொலைக்களத்துக்கு இரண்டு பக்கத்துலையும் அப்படியே கூட்டமாக நிற்கிறாங்க. உதாரணக்கும் சிலைக்கு நிகர் மங்கைக்கும் கடைசியாக சில பேச்சு பேசிடுக என்று சொல்லி தலைப்பாகை அதிகாரி விடை தந்திட்டான். அந்த தலைப்பாகை அணிந்த அதிகாரி என்ன சொல்கிறான், ரெண்டு பேருக்குமே சிலைக்கு நிகராக இருக்கக்கூடிய மங்கை அமுதவள்ளி உதாரணிடமும் கடைசியாக ஏதாவது பேசணும்னா பேசுங்க அப்படின்னு சொல்லிடுறான். தமிழ்கவிஞன் ஜனங்களிடை முழக்கம் செய்வான். அவன் முழக்கம் உரத்த பேசுகிறான், சப்தமாக பேசுகிறான். ஏன்னா அந்த காலத்தில் ஒலிபெருக்கி கருவியோ எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கும் உண்மையை சொல்லணும்னா உரக்க பேசிட்டு அதுதான் முழக்கம் அப்படின்றது. பாருங்க, பேரன்பு கொண்டவரே, பெரியோரே, என் பெற்ற தாய்மாரே, நல்லீளம் சிங்கங்கால் நீரோடை நிலம் கிழிக்க நெடுமரங்கள் நிறைந்து பெரும் காராக பெருவிலங்கு நேரோடி வாழ்ந்திருக்க பருக்கை கல்லின் நெடுங்குன்றில் பிளஞ்சேர பாம்பு கூட்டம் போராடும் பால் நலத்தை அந்த நாளில் புதுக்கியவர் யார்? பேரன்பு கொண்டவர்களே, பெரியோர்களே, என்னை பெற்ற தாய்மார்களே, இளைஞர்களே, நீரோடை நிலம் கிழிக்க, அந்த நீர் வந்து நிலத்தை கிழித்து பாய்கிறது, அந்த நீரை குடித்து மரங்கள் எல்லாம் பெருங்காடாக வளருது, அப்புறம் அங்கே விலங்குகள் வந்து வாழ்ந்திருக்கு. அப்படியேப்பட்ட நெடுங்குன்றில் அதை வந்து பிளந்து அதில் பாம்பு கூட்டமெல்லாம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த பால் நிலத்தை வெட்டி சமதளமாக்கி அங்கே அதை வேளாண்மை செய்வதற்காக புதுமையாக்கியவர் யார், புதுக்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து பாருங்க, அழகான நகரை உண்டாக்கி சிற்றூரும் வரப்படுத்த வயலும் ஆறும் தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெச்சேர உழுது பயன் விளைவுக்கும் நிறைவுழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள்? அதாவது சிற்றூர் அதில் வரப்படுத்து அதில் வரக்கூடிய ஆற்றில் வரக்கூடிய நீரை தேக்கி வைத்து அதை முறைப்படுத்தி அப்புறம் அதை வயலை உழுது நெல் விளைவித்த அந்த நிறைந்த உழைப்பை கொடுத்தவர்களுடைய தோள்கள் யாருடைய தோள்கள்? கல் பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை? கல்லை பிளந்து மலையை பிளந்து கனிகள்னா உலோகங்கள் கனிமங்கள்லாம் வெட்டி கருவியெல்லாம் அதுலேருந்து கருவியெல்லாம் செஞ்ச கைகள் யாருடைய கைகள்? கல்லை பிளந்த கை, மலையை பிளந்த கை, கனிமங்களை வெட்டிய கை, அதிலிருந்து கருவி செஞ்ச கை யாருடைய கைகள்? பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு? அந்த கடலுக்குள்ளே போய் முத்து எடுக்கிறது சிப்பி எடுக்கிறது இதெல்லாம் வந்து மாணிக்கம் எடுக்கிறதெல்லாம் வந்து மூச்சை அடக்கி கடலுக்குள்ளே போய் எடுத்துக்கொறாங்க அதெல்லாம் யாருடைய மூச்சு? அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்குண்டாக அவ்வழக்கை பொதுமக்கள் தீர்ப்பதே தான் சரி என்றேன். அரசனுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை, ஒரு வழக்கு, அதை யார் தீர்க்க வைக்கணும்? ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கிற பொதுமக்கள் தான் தீர்க்கணும். ஆனால் என்ன நடந்தது? சரி, அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு உண்டாக அவ்வழக்கை பொதுமக்கள் தீர்ப்பதே தான் சரி என்றேன், ஒப்பவில்லை, அதுக்கு அவங்க ஒத்துக்கறல. இவளும் நானும் சாவதென்றே தீர்ப்பளித்தான் சாக வந்தோம். அரசன் என்ன செய்கிறான், ரெண்டு பேருமே சாகட்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு எழுதிட்டான். யார் ரெண்டு பேருமே குற்றவாளிகள், அதில் ஒரு குற்றவாளி தீர்ப்பு எழுதுகிறான், இது எப்படி நியாயமாகும்? அதை மக்கள் முன்னாடி முழக்கமிடுகிறான். ஒரு மனிதனின் தேவைக்கே இந்த தேசம் உண்டு என்றால், ஒரு மனிதன் யார், அரசனுக்கு மட்டும்தான் இந்த தேசம் முழுவதும் அப்படின்னு சொன்னான். நாளை நீங்கள் இருப்பது மெய்யென்று நீ இருக்கின்றீர்கள்,
நாளைக்கு நீங்க உயிரோடு இருப்பீங்கன்னு நினைச்சிருக்கீங்க, ஆனால் அது தவறு. என்னை கொல்லக்கூடியவன் இன்று நாளை உங்களையும் கொள்வான் என்று சொல்லாமல் சொல்கிறான். தமிழ் அறிந்ததால் வேந்தன் என்னை அழைத்தான். என்ன பிரச்சனை அப்படின்றத மக்கள்கிட்ட சொல்கிறான். தமிழ் கற்றுக் கொடுப்பதற்காக என்னை அழைத்தான். எனக்கு தமிழ் தெரியும், அதனால் என்னை கவி பாடுவதற்காக சொல்லிக் கொடுப்பதற்காக என்னை அழைத்தான். தமிழ் கவிஞன் என்றனை அவளும் காதலித்தாள். தமிழ் கவிஞன் தெரிஞ்ச பிறகு அவளும் யார் அமுதவழி என்னை காதலிக்கிறாள். அமுது என்று சொல்லும் இந்த தமிழ், அமுது போன்றது தமிழ் அப்படின்ற அந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணமாய் இருந்ததென்று சமுதாயம் நினைத்திடுமோ? என்னுடைய உயிரை போக்குவதே இந்த தமிழ்னால்தான் அப்படின்னு நினச்சி இந்த சமுதாயமே நினச்சிடுமோ? ஐயோ, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. என் தாய்மொழிக்கு பழி வந்தால் சகிப்பதுண்டோ? என் தாய்மொழிக்கு ஒரு பழி வந்தால் என்னால் சகிச்சுக்கிற முடியாது. உமையொன்று வேண்டுகிறேன், மாசு இல்லாத உயர் தமிழை உயிர் என்று போற்றி மீன்கள். உங்களையெல்லாம் கேட்டுக்கிறேன், மாசே இல்லாத இந்த தமிழை உயிர் என்று நீங்கள் போற்றுங்கள் அப்படின்னு யார் சொல்கிறது? உதாரன் பொதுமக்கள் பார்த்து பேசுகிறான், முழக்கமிடுகிறான். அரசனுக்கு பின்னிந்த தூய நாட்டை ஆளுதற்கு பிறந்த ஒரு பெண்ணை கொல்ல அரசனுக்கோ அதிகாரம் உங்களுக்கோ? அதாவது அரசனுக்கு பிறகு இந்த நாட்டை ஆளக்கூடியது யாருன்னா அவனுடைய வாரிசாக இருக்கக்கூடிய இந்த பெண். அந்த பெண்ணை கொள்றதுக்கு அரசனுக்கு எங்கே இருக்கு அதிகாரம்? உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறான். அவ்வரசன் சட்டத்தை அவமதித்தான். அந்த அரசனே சட்டத்தை அவமதிச்சிட்டான். சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும். தலையை கொய்வது ஒன்றும் அரசனுக்கு கடுமையான செயல் அல்ல, அது அவங்களுக்கு பொழுதுபோக்கு. சிறிய கதை, அதே ஒரு சிறிய கதை. நமக்கெல்லாம் உயிரின் வாதை, அது நமக்கு உயிரினுடைய வழி வேதனை. அரசன் மகள் தன்னாளில் குடிகட்கெல்லாம் ஆளுரிமை பொதுவாக்க நினைத்திருந்தாள். அரசன் மகள் இன்னும் கூட பழகிற சமயத்தில் அவள் என்ன சொல்லுன்னுக்கின்றான்னா, அதிகாரத்தெல்லாம் பொதுமக்கள்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிருந்தோம். அதுதான், ஏன்னா ஒரு அரசனுக்காக அந்த நாடு இருக்கக்கூடாது, மக்களுக்காகத்தான் அந்த அரசன் இருக்கணுமே தவிர அரசனுக்காக மக்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆட்சி அதிகாரத்தை மக்களிடம் ஒப்படைப்பதற்காக அவள் நினைத்திருந்தாள். யாரு? அமுதவல்லி. வாழிய என் நன்னாடு பொன்னாடாக, வாழிய நற்பெருமக்கள் உரிமை வாய்த்தே. என்னுடைய நாடு நல்ல நாடாக வாழட்டும், பொன் விளைந்த நாடாக ஆகட்டும். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம், நல்ல பெருமக்கள் எல்லாம் உரிமையோடு வாழட்டும். வீழிய போய் மண்ணிடையே வீழ்வெள்ளி கொல்லி, வீழ்வது போல் தனித்தாலும் கொடிய ஆட்சி. அதாவது வானத்திலிருந்து அந்த வரக்கூடிய அந்த வீண் வீழ் கொல்லி விழுவதைப் போல இந்த தனித்து ஆளக்கூடிய ஆட்சி, கொடிய ஆட்சி வீழட்டும் என்று சொல்கிறான் உதாரன். அது மட்டுமா? ஏழையினேன் கடைசி முறை வணக்கம் செய்தேன். இந்த ஏழை உங்களுக்கெல்லாம் கடைசியாக வணக்கம் சொல்கிறேன். என் பெரியீர் அன்னையீர் ஏகுகின்றேன். என் பெரியோர்களே, அன்னைகளே, அன்னையர்களே, உங்களை நான் ஏவுகிறேன். ஆள்க என்றன் குருதி எல்லாம். என்னுடைய உடம்பில் இருக்கிற குருதி இந்த நாட்டை என்ன செய்யட்டும்? ஆழ்ந்து போகட்டும். அன்பு நாட்டில் ஆள்க என்றான். தலைகுனிந்தான் கத்தியின் கீழ். அவன் என்ன செய்கிறான்? இந்த நாட்டு பூரா என்னுடைய ரத்தம் பாயட்டும்னு சொல்லி அப்படியே அந்த கொலைக்களத்தில் கத்திக்கு கீழே தலையை வைக்கிறான். படிகத்தை பாலபிஷேகம் செய்து பார்ப்பது போல். படிகம்ன்றது பளபளப்பான ஒரு கல். அந்த கல்லை வந்து என்ன செய்வாங்க? பாலபிஷேகம் பண்ணி அதை மேலும் மேலும் மெருகேற்றுவாங்க, அதை வணங்குவாங்க. அப்படி இவனுடைய தலை அந்த வாளுக்கு கீழே வைத்த உடனே அப்படியே அவளுக்கு அமுதவல்லிக்கு கண்ணீர் வெள்ளம் அடிசோறுதல் கண்டார்கள் அங்கிருந்தோர். அப்படியே அவள் கண்ணீர் மாலமாலையாக அப்படியே போய்கிட்டே இருக்கு, காலில் வந்து நனையுது. இதெல்லாம் பார்த்து அங்கே மக்கள் என்ன செய்கிறாங்க? அடிசேறுதல் கண்டார்கள் அங்கிருந்தோர். ஆவென்று கதறினாள். ஐயோ அப்படின்னு சொல்லி ஆண் சொல்லி கதறா. அன்பு செய்தோர் படிமீது வாழாரோ?
என் மீது அன்பு செய்கிறவங்க படினா உலகம், இந்த உலகத்தில் வாழக்கூடாதா என்று சொல்லி பதை பதைத்தாள். அப்படியே உடம்பெல்லாம் பதை பதைக்கிறது. இது கேட்ட தேச மக்கள் கொடிதென்றார், கொடுவாளை பறித்தார். உடனே என் மீது அன்பு வைத்தவங்க இந்த உலகத்தில் வாழக்கூடாதா மக்களே அப்படின்னு சொல்லி பதை பதைக்கிறார். இதை கேட்ட மக்கள் அப்படியே குதித்து எழுந்து விடுகிறார்கள். எழுந்து வந்து அப்படியே வாங்க, கொலையாளி கையில் இருக்கிற கொடுவாளை பறிக்கிறாங்க. அந்த கொலையாளர் உயிர் தப்ப ஓடலானார். அப்படியே அந்த கொலையாளிகள் என்ன செய்கிறாங்க, உயிர் பிழைச்சா போதும்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. அதே சமயத்தில் அங்கே இருக்கிற அதிகாரிகளும் என்ன செய்கிறாங்க, ஓடிடுறாங்க. கவிஞனுக்கும் காதலிக்கும் மீட்சி தந்தார், மறுவாழ்வு கிடைக்குது. யாருக்கு, உதாரணக்கும் அமுதவல்லிக்கும். அங்கே இருக்கிற மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த கொலையாளிகளையெல்லாம் ஓடிவிடுகிறார்கள். அதனால் இவங்களுக்கு மீண்டும் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. அப்போ அதனால தான் கவிஞனுக்கும் காதலிக்கும் மீட்சி தந்தார் அந்த மக்கள். காவலன் பால் தூதொன்று போகச் சொன்னார். காவலன்னா அரசன், அரசன்கிட்ட ஒரு ஆளை தூது போங்க அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறார், புவியாட்சி தனியாட்சி உனக்கு தாரும். புவியாட்சி தனியாட்சி, புவியின்ற உலகம், உலகத்தில் ஒரு சின்ன பகுதியை உனக்கு தாரும் என்று போய் உரைப்பாய் என்றார்கள். போகா முன்பே செவியினிலே ஏறிற்று போனான் வேந்தன். நீ தனியாக ஆட்சி செஞ்சுக்க, நீ மட்டும் இருந்து அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அரசனுக்கு இந்த செய்தி காதுக்கு போய் சேர்ந்துருச்சு. செல்வமெல்லாம் உரிமையெல்லாம் நாட்டாருக்கே, நவையின்றி எய்ததற்கு சட்டம் செய்தார். என்னாகுது, இந்த உதாரணம் அமுதவல்லியும் மக்களால் காப்பாற்றப்பட்டார்கள் என்ற செய்தி போன உடனே இந்த நாடு, இந்த நாட்டினுடைய ஆட்சி இதெல்லாமே மக்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவரே அந்த சட்டத்தை எழுதுகிறார். நலிவில்லை நலமெல்லாம் வாய்ந்ததங்கே, அங்கே எந்த ஒரு துன்பமும் கிடையாது, எல்லாருக்கும் என்னாகுது நலம் வாய்க்கிறது. நவையின்றி எய்ததற்கு சட்டம் செய்கிறார், குற்றமில்லாத ஒரு சட்டத்தை இயற்றுகிறார். ஏன்னா சட்டம் இயற்றப்பே அதில் என்னென்ன தவறுகள் வரும் அப்படின்றதெல்லாம் பார்த்து குற்றமில்லாமல் ஒரு சட்டத்தை செய்கிறார். சட்டம் செஞ்சதுனால யாருக்கும் நலிவில்லை துன்பமில்லை, அங்கே எல்லா நலங்களும் மக்களுக்கு கிடைக்கிறது, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். மக்களால் மக்களுக்காகவே ஆளக்கூடிய ஆட்சி தான் குடியாட்சி, அதுதான் மக்களாட்சி அப்படின்னு சொல்லி அந்த இதை முடிக்கிறார். இப்போ நாம் சொல்லும் பொருளும் பார்க்கலாம். இப்போ ஓதுக அப்படின்னா சொல்கன்னு அர்த்தம், முழக்கம்னா ஓங்கி உரைத்தல், கனிகள் அப்படின்னா உலோகங்கள் கனிமங்கள், மணினா மாணிக்கம், படிகம்னா பளபளப்பான கல், படினா உலகம், மீட்சினா விடுதலை, நவைனா குற்றம். இலக்கண குறிப்பு பாருங்க, ஓதுக பேசிடுக ஆழ்க வாழிய பாருங்க, கா கான்னு முடியுது, இயன்னு முடியுது. அதாவது கா இய இயர் இந்த மாதிரி விகுதி வந்தால் அது வந்து வியங்கோல் வினைமுற்று. வாழ்த்துதல் வைதல் வேண்டல் விதித்தல் இந்த நான்கு பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று. அதே போல் அலைகடல் வினைத்தொகை, இது மூன்று காலமும் மறைஞ்சு வருது. அலைந்த கடல், அலைகின்ற கடல், அலையும் கடல் என்று மூன்று காலமும் மறைஞ்சு வர்றதுனால அது வினைத்தொகை. பேரன்பு பெருமை கூட்டல் அன்பு, நெடுங்குன்று நெடுமை கூட்டல் குன்று என்று அந்த பண்பினுடைய விகுதியும் உருவம் மறைஞ்சு வர்றதுனால இது வந்து பண்பு தொகை. தமிழ் கவிஞர் பாருங்க, கவிஞர் என்னும் பொது பெயர், அதில் ஆங்கில கவிஞர் இருக்கலாம், மலையாள கவிஞர் இருக்கலாம், தெலுங்கு கவிஞர் இருக்கலாம், இப்படி ஒரு பொது பெயர் பின்னும் சிறப்பு பெயர் முன்னும் வந்தால் அது இரு பெயரொட்டு பண்பு தொகை. தமிழ் கவிஞர் அவர் கவிஞர் தான், அதில் சிறப்பாக தமிழ் கவிஞர் அப்படின்னு சொல்கிறதுனால இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஒளிதல் வாழ்த்துதல் வைதல் வேண்டல் விதித்தல் நடத்தல் அடித்தல் பாடுதல் ஓடுதல் இதெல்லாமே தொழில் பெயர் தான். உழுது உழுது அடுக்கு தொடர், பிரித்தால் பொருள் தரும், உழுது குட்டல் உழுது அப்படின்னு பிரித்தாலும் பொருள் தரும், அதுதான் அடுக்கு தொடர். அடுத்து பாருங்கள் பகுபத உறுப்பிலக்கணம், நின்றார் நில் அடைப்பு குறிக்கல, இன்னு குட்டல் இரு குட்டல் ஆர், நில் வந்து பகுதி. இந்த இல் இன்னானது, இல் இன்னானது விகாரம், இர் இறந்த கால இடைநிலை, ஆர் வந்து பலர்வால் வினைமுற்று விகுதி. அடுத்து பாருங்க செய்வான், செய்பகுதி, செய் குட்டல் இவு குட்டல் ஆண், செய்பகுதி இவு வந்து எதிர்கால இடைநிலை, ஆண் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி.
அடுத்து பாருங்க அழைத்தான், அழைக்குட்டல், இத்துக்குட்டல், இத்துக்குட்டல் ஆன். அழைப்பகுதி எப்பொழுதுமே பகுபத உற்பலக்கணத்தில் முதல் இரண்டு புள்ளி வச்ச எழுத்து வர்றப்ப முதல் புள்ளி வச்ச எழுத்து வந்து சந்தி, இரண்டாவது புள்ளி வச்ச எழுத்து வந்து இடைநிலையாக வரும். இப்போ இத்து முதல்ல வருது சந்தி, இரண்டாவதாக இத்து வருகிறது, அது இறந்த கால இடைநிலை. ஆண் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. அதே போல் பாருங்கள் அடுத்து பறித்தார், பரி கூட்டல், இத்து கூட்டல், இத்து கூட்டல் ஆர். பரி பகுதி முதல்ல வர புள்ளி வச்ச எழுத்து சந்தி, இரண்டாவது புள்ளி வச்ச எழுத்து இடைநிலை, அது என்னது இறந்த கால இடைநிலை இத்து. ஆர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து பாருங்கள் வேண்டுகின்றேன், வேண்டு கூட்டல், கின்று கூட்டல், ஏன். வேண்டு பகுதி, கின்று கிரு கின்று ஆண் என்று வந்து நிகழ்கால இடைநிலை, கின்று நிகழ்கால இடைநிலை. ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி, தன்னை குறித்து வர்றதுனால. அப்புறம் ஆள்க, ஆள் கூட்டல் க, அப்படி தான் பிரிக்கணும். ஏன்னா வியங்கோல் வினைமுற்று அந்த விகுதி க இய இயர் அப்படி தான் வரும், அதனால் ஆள்கன்னு பிரித்தாச்சு. ஆள் கூட்டல் க, ஆள் பகுதி, க வந்து வியங்கோல் வினைமுற்று விகுதி. புணர்ச்சி பாருங்கள் நீர் ஓடை, நீர் கூட்டல் ஓடை அப்படின்னு பிரித்து எழுதணும். இது என்ன விதி, இரு ஓவும் சேரணும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி நீரோடை என புணர்ந்தது. அடுத்து பாருங்க மணிக்குளம், மணி கூட்டல் குளம். நிலைமொழி இறுதியில் உயிரும் வரும்மொழி முதல்ல வந்து வல்லினமும் வருது. அப்படி வந்தால் அது என்ன விதி அப்படின்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காச தாப மிகும். இங்கே கா வரிசையில் வந்ததுனால அதனால் இங்கே இக்கு தோன்றி மணிக்குளம் என புணர்கிறது. அடுத்து பாருங்கள் அமுது என்று, அமுது கூட்டல் என்று. இந்த அமுதுல இருக்கிற இத்து கூட்டல் ஊ, அந்த ஊ கெடணும். அதுக்கு என்ன விதி அப்படின்னா உயிர் வரி நுக்குரல் மெய்விட்டு ஓடும், அந்த ஊ கெட்டு போனோன்னே அமுத்து கூட்டல் என்று அப்படின் இருக்கு. அடுத்து இந்த இத்து ஏவும் சேரணும், அதுக்கு என்ன விதி அப்படின்னு பார்த்தோம்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி அமுது என்று என புணர்கிறது. அடுத்து கற்பிழந்து, கல் கூட்டல் பிளந்து. லல வேற்றுமையில் வலிவரின் ரடவும், அதாவது வேற்றுமையில் ல ழ வந்தால் அது என்னவா மாறும், ழ வந்தால் ராவா மாறும், இந்த ழ வந்தால் டாவாக மாறும், அதுதான் இங்கே கல் அப்படின்ருக்கு, அது கற்பிழந்து என புணர்கிறது. அடுத்து பாருங்கள் புவியாட்சி, புவி கூட்டல் ஆட்சி என பிரித்து எழுதுகிறாங்க, எழுதணும். இங்கே நிலைமொழியில் ஈற்றெழுத்து ஈ, வருமொழி முதல்ல உயிரெழுத்தாக வருது. அப்போ இது உடம்படு மெய்ப்புணர்ச்சி, அங்கே என்ன வருது ஈ வருது. இ ஈ ஐ வழி எவ்வும், இங்கே ஈ வருதுனால இ இ ஐ வழி எவ்வும். இந்த மூன்று எழுத்து வந்தால் இடையில என்ன வரும், எவ்வும் யகரம் வருகிறது, ஈ வந்துருச்சு. அப்புறம் இந்த ஈ ஆவும் சேரணும், அதுக்கு என்ன விதி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விதிப்படி புவி கூட்டல் ஈ கூட்டல் ஆட்சி, இந்த ஈ ஆவும் சேர்ந்து யா மாதிரி புவி ஆட்சி என புணர்கிறது. அடுத்து சிற்றூர் பாருங்கள், சிறுமை கூட்டல் ஊர் என்று பிரியுது. முதல் விதி ஈறுபோதல், ஈறுபோதல் விதிப்படி மை வீதி கெட்டு சிறு கூட்டல் ஊர் அப்படின்னு மாறுது. அடுத்து தன்னொற்று இரட்டல் விதிப்படி இந்த சிறு இல்லை இருக்கிற ஒற்று மிகுந்து சிற்று கூட்டல் ஊர் என்று மாறுகிறது. அதுக்கடுத்து இந்த சிற்றூரில் இருக்கிற இந்த குற்றியில் கூட சொல்லாம மாறிடுது, இந்த உகரம் கெடணும், அதுக்கு என்ன விதி அப்படின்னா உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் விதிப்படி இந்த ரூல இருக்கிற ஊ கெட்டு சிற் கூட்டல் ஊர் அப்படின்னு மாறிடுது. அதுக்கடுத்து இந்த இரு ஊவும் சேரணும், அதுக்கு என்ன விதி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இரு கூட்டல் ஊ ரு என்று மாறி சிற்றூர் என புணர்கிறது. மாணவர்களே, இப்பொழுது நாம் பார்த்தது வடமொழியில் எழுதிய வில்கணியம் என்ற நூலை தமிழில் தழுவி எழுதுனது தான் இந்த புரட்சி கவி. அதே போல் ஒரு மூல மொழியினுடைய பிரதியின் உள்ளடக்கத்தை அப்படியே அதுக்கு இணையான இலக்கு வைத்து வேறொரு மொழியில் பிரதி எடுப்பது தான் வந்து மொழிபெயர்ப்பு அப்படின்றது. அதுக்கு தழுவல், சுருக்கம், மொழியாக்கம், நேர்மொழிபெயர்ப்பு, இப்படி மொழிபெயர்ப்பில் பல்வேறு வகைகள் இருக்குது. இப்போ தமிழ்லேருந்து பிற மொழிக்கு போன அந்த மொழிபெயர்ப்பு பாருங்கள், சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பு இருக்குது. ஏ கே ராமானுஜம் என்பவர் லவ் போயம்ஸ் ஃப்ரம் எ கிளாசிக்கல் தமிழ் ஆந்தாலஜி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் இருக்கிறத ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். அடுத்து மாலே தங்கப்பா வந்து ஹியூஸ் அண்டு ஹெர்மோனிஸ் ஃப்ரம் அண்ட் ஆன்சியன் லேண்ட் என்று
சங்க இலக்கிய பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். அடுத்து பிறமொழியிலிருந்து தமிழுக்கு வந்திருக்கு பாருங்க. அன்னியன் என்ற தலைப்பில் ஆல்பர் காம்யூ எழுதியதை தமிழில் அன்னியன் எழுதியிருக்காங்க. உருமாற்றம் அப்படின்றது காப்பா, உருமாற்றம் காப்கா, அது வந்து ஜெர்மனியிலேருந்து தமிழுக்கு வந்திருக்கு. அடுத்து சொற்கள் லாக் பிரவர் எழுதியது, அதை வந்து குட்டி இளவரசன் எக்ஸுபெரி என்ற பிரெஞ்சு நூலிலேருந்து மொழியாக்கம் செஞ்சுருக்காங்க. அடுத்து உலக கவிதைகள், அதை தொகுப்பை யார் எழுதியிருக்காங்கன்னா பிரம்மராஜன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு மதிப்பெண்ணில் வரும். மாணவர்களே, பாரதிதாசனுக்கு எந்த நூலுக்காக விருது கிடைத்தது, அவர் எந்த ஊரில் பிறந்தார், தமிழக அரசு அவருக்கு என்ன சிறப்பு செஞ்சிச்சு, புரட்சி கவி எந்த நூலிலிருந்து, நூலினுடைய தழுவல் அது எந்த மொழியில் இருந்தது, அடுத்து அவர் எழுதிய அவர் படைத்த படைப்புகள், அடுத்து அவர் பிரெஞ்சு அரசு எந்த பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றிருக்கு, அதுக்கடுத்து அழகும் இளமையும் அறிவும் வாய்ந்தவன் யார் யாரிடம் கூறியது, இப்படி பல்வேறு வினாக்கள் இதிலிருந்து வரும். இதில் மனப்பாட பாடல் ஒன்று இருக்கிறது, அதையும் பாருங்கள். சிற்றூரும் வரப்படுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது பயன் விளைவுக்கும் நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள், கல் பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை, பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு. இந்த பாடல் வந்து மனப்பாட பாடல். இது வந்து என் சீர் கலி நெடிலடி ஆசிரியர் விருத்தம். மாணவர்களே, இப்படி மனப்பாட பாடல் இரண்டு மதிப்பெண், ஒரு மதிப்பெண், நெடுவினா, இப்படி அனைத்து வகையான வினாக்களையும் உள்ளடக்கியது இந்த புரட்சி கவி. எந்த ஒரு வினாத்தால் வடிவமைத்தாலும் இதிலிருந்து வினாக்கள் வராமல் இருக்காது. மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த பாடப்பகுதி இது. மாணவர்களை நன்கு கவனித்து நல்ல மதிப்பெண் பெறுங்கள். மாணவர்களே, நம்ம சேனலுக்கு புதிதாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு அதை பகிருங்க. நன்றி.